அனைவருக்கும் வணக்கம். சென்னைனா மந்தவெளி, மயிலாப்பூர், திருவாமியூர், அடையார் என்று மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த ஒரு மாய பிம்பத்தை உடைத்து திருவட்டியூரும் எண்ணூரும் மீஞ்சூரும் சென்னையோட ஒரு பகுதிதான், வட சென்னையும் சென்னையை சார்ந்ததுதான் என்கின்ற அளவில் ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க நாம் தமிழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த திட்டத்திற்கு எதிராக ஏன் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தை மூணே மூணு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தினால் என்ன பாதிப்பு போகிறது என்பதை ஆளாளுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் புதுசா சொல்ல போறதில்லை, எல்லாரும் கேட்டு செய்து போறேன். எரோஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நமது கடற்கரை. சென்னை மெரினா என்பது செயற்கையாக உருவான ஒரு பீச், இதெல்லாம் தெரியும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்கு வந்த போது அவர்களுக்கு தேவையான எண்ணூர் பகுதியில் துறைமுகத்தை அவர்கள் தோண்டும் போது ட்ரெஞ்ச் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மணல் கடல் மூலமாக அரித்து கொண்டு சேர்க்கப்பட்ட இடம் தான் மெரினா பீச். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ஹை எரோஷன் ஜோனாக இருக்கின்றது, அதிகப்படியான மண் அரிப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த நிலப்பரப்பு இருக்கின்றது. இந்த பகுதியில் இந்த அதானி துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் அது ஏறத்தாழ 23 குப்பங்கள் அந்த இடத்துல இருக்கு. அதனுடைய நிலைமை என்ன ஆகும், அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்குதா இல்ல? இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. வருஷத்துக்கு 8 மீட்டர் கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு இடத்துல நீங்க இது ஒரு விரிவாக்கம் செய்யலாம், எவ்வளவு பகுதி உள்ள போகும் என்பதற்கான ஆய்வு இருக்குதா? எத்தனை மக்கள் இடம்பெயர் செய்வார்கள்? இந்த பகுதியை சுத்தி ஏற்றத்தாழ 15 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள 105 கிராமங்கள் இருக்கின்றன, 6 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் என்னாகிறது? இதற்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்திருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. இரண்டாவது காரணம் நண்பர்களே, இந்த பகுதியானது கழிமுக பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. இயற்கையாக இந்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, நன்னீரையும் கடல் நீரையும் பேலன்ஸ் பண்ணுது. கடலுக்கு என்ற ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கு, உப்பு நீர் நன்னீரோட சமப்பங்கோடு அப்படி நிலைநிறுத்தி இருக்கிறது. இது ஏதாச்சும் ஒண்ணு அதிகமானாலும் நமக்கு சிக்கல். கடல் நீர் உள்ள வந்து நிலத்தடி நீரை உப்புமயமாக்காமல் தடுப்புகின்ற வேலை இந்த கழிமுக பகுதி செய்து கொண்டிருக்கின்றது. அதில் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அதுல ஏதாவது மாற்றம் பண்ணீங்கன்னா, உங்களுடைய நிலத்தடி நீர் உப்புமயமாகும். நம்மளுடைய குடிநீர் அப்படிங்கிறது இன்னைக்கு சென்னைக்கு தேவையான பிரதானமான நீர் அளிக்கக்கூடிய பகுதி எதுவாக இருக்கின்றது? வட சென்னைதான். நமக்கு எல்லாம் முக்கியமான ஏரி இங்கதான் இருக்கு, ரெட்டியூர்ஸ் இங்கதான் இருக்குது, முக்கியமான புழல் ஏரி இங்கதான் இருக்கு. வட சென்னைதான் சென்னையினுடைய முக்கியமான தண்ணீர் ஆதாரம். இன்னும் சொல்ல போனால் இந்த 3 மாவட்டங்களையும் நீரிழிவு சரணாலயமாக அறிவிக்க வேண்டும். அவ்வளவு அளவான நீரிழிவு இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இங்க நீங்க இந்த கழிவு பகுதியை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நிலத்தடி நீர் பாதிப்படையும், அது சார்ந்திருக்கக்கூடிய ஏரிகள் பாதிப்படைக்கும். இது சார்ந்து ஏதாச்சும் செய்திருக்கார்களா? திட்டத்திற்கான ஆய்வில் கிடையாது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, 2015 பெருவெள்ளத்தின் போது சென்னையை காப்பாற்றிய பகுதி என்பது நம்முடைய கொசத்தலை ஆறுதான். ஏன்னா அதிகப்படியான வெள்ளத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்த பணியாக தான் செஞ்சிருக்கு. சென்னையில் ஓடக்கூடிய 3 முக்கிய ஆறுகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த கொசத்தலை ஆறு தான். இந்த கொசத்தலை ஆறின் மூலமாக தான் அதிகப்படியான வெள்ள நீர் வடிகால் பகுதியாக இருக்கின்றது. அது கடலில் கொண்டு போய் சேரணும். அது சேரல அப்படின்னா நம்ம சென்னை மூழ்கும். நண்பர்களே, நமக்கு காலநிலை மாற்றம் போன்ற பாதிப்புகள் அதிகமா இருக்கு, அதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. காலநிலை மாற்றத்தின் காரணமாக வருடந்தோறும் நமக்கு இனிமேல் மழை வெள்ளம் இருக்கும், அதிகப்படியான புயல்கள் இருக்கும், கொரோனா போன்ற அவுட் பிரேக் புதிய புதிய நோய்கள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எதிர்காலத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இப்படியான புயல்களையும் வெள்ளத்தையும் கொடிய நோய்களையும் நாம் தொடர்ச்சியாக சந்திக்க இருக்கிறோம். அவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகின்றது, மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன், பாதிப்புகளை குறைப்பது. இயற்கையோடு பாடு வருகின்ற இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற இயற்கை சூழலை பாதுகாக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். அப்படியான வேலைகளை செய்வதற்குனா நம்ம அலையாத்தி காடுகளை பாதுகாக்கணும், எண்ணூர் கிரீக் பகுதியை பாதுகாக்கணும், இந்த கழிமுக பகுதியை பாதுகாக்கணும். இப்படி நம்ம அழிக்கக்கூடாது. நண்பர்களே, இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, வளர்ச்சிக்கு இது தேவை. எது வளர்ச்சி? வளர்ச்சிக்கான அளவுகோல் என்ன? அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம். வளர்ச்சி என்பது நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும். எதிர்கால சங்கதிகளுக்கும் அவர்களுக்கும் விட்டு வைக்கின்ற அளவில் இயற்கை வளங்களினுடைய பாதுகாப்பு தன்மையோடு நாம கொஞ்சோடு எடுத்துட்டு எதிர்கால தன்மைக்கு விட்டு வைக்கின்ற அளவு வளர்ச்சி தான் நீடித்த நிலைத்த வளர்ச்சி. அந்த ஆங்கிள் இருந்து இந்த அதானி துறைமுகத்தினுடைய விரிவாக்க திட்டத்தை ஆராய்ந்து பாருங்கள். அது வளர்ச்சிக்கானதா? இந்த இயற்கைகள் எல்லாம் அழிச்சு ஒரு கம்பெனிக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு வேலை நிச்சயமா வளர்ச்சியாக நாம கொள்ள முடியுமா? 2 நாளுக்கு முன்னாடி பட்ஜெட் பண்ணாங்க,
அந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் இன்க்ளூடிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி முக்கியத்துவமான பகுதிகளை கூட ராணுவம் சார்ந்திருக்கக்கூடிய தனியார் மயமாக்குன்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இங்க இந்த அதானி துறைமுகத்துடைய பெருவாக்கம் என்னாகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைவேட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம் இவற்றை இழுத்து மூடிவிட்டு அதானி துறைமுகம் மட்டும்தான் இனிமேல் செயல்பட முடியும். அப்பதான் லாபகரமாக செயல்பட முடியும். ஏனென்றால் இப்போது தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகமாக இருக்கட்டும், எண்ணூர் துறைமுகமாக இருக்கட்டும், இவை லாபகரமாக இயங்கவில்லை. அதானி துறைமுகம் லாபகரமாக இயங்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு துறைமுகங்களும் இழுத்து மூடப்பட வேண்டும். அப்பதான் அப்பதான் லாபகரம் நடத்த முடியும். அப்ப இதை நோக்கி மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சாகர்மாலா திட்டமாக இருக்கட்டும், பாரத் மாலா திட்டமாகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்கள், இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கட்டமைப்புகள், இவற்றை அனைத்தையும் தனியாரிடம் கொடுப்பது, இந்த முதலாளித்த சிந்தனையோடுதான் அதானியிடம் கொடுப்பது என்கின்ற அளவில் தான் தற்போது எல்லா விதமான செயல்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு. எனவே இதை எதிர்த்து போராட வேண்டிய என்ற அவசியம் இருக்கின்றது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். வடசென்னை படத்துல ஒரு டைலாக் வரும், இது நம்ம மண்ணு, இதை பாதுகாக்கணும்னா நாம தான் சண்டை செய்வோம். சண்டை செய்வோம் தொடர்களே, நன்றி, வணக்கம்.